2020 நல்ல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சு ஆல் இந்தியா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அன்பான மாணவர்களே, 27 ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோட வெப்சைட்டில் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். November 2 வரை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. October 28 மட்டும்தானே ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங்காக நீங்கள் ரெடி ஆகும்போது கவனம் செலுத்த வேண்டிய கொஞ்சம் விஷயங்களை பற்றி தானே இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேச போகிறது. நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி தகவல்கள் நிறைய வந்துட்டு இருக்கிற டைம் தானே இது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா கவனம் செலுத்தி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீங்கள் முன்னாடி போகணும். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட வராமல் பார்க்கணும். அந்த சின்ன மிஸ்டேக்ஸ் வந்திருந்தால் நமது கவுன்சிலிங் ப்ராசஸை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணும், அது மறக்காதீங்க. நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற டைமில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கு பிறகு எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும் அப்படி சொல்லியதுக்கு பிறகும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட ஓஎம்ஆரில் சின்ன சின்ன தப்புகள் எல்லாமே பண்ணியது. ஃபஸ்ட்டு பேஜ் ஃபில் பண்ணுற டைமில் கூட சின்ன சின்ன விஷயங்களே தப்பாக பண்ணிய போது எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது அப்படி யோசிச்சு பாரு நீங்க. அந்த மாதிரி தப்புகள் வந்து டென்ஷன் வராமல் இருக்கணும், அதுக்காக ரெடி ஆகணும். அதுதானே நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். அன்பான மாணவர்களே, நம்ம ஒரு ப்ராசஸுக்காக போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிருக்கா, அது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஆல் இந்தியா கவுன்சிலிங்காக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், MCC.NIC.IN அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஏறி யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் அது நீங்கள் டேப் பண்ணி அதுக்குள்ளே போய் கவுன்சிலிங் ஸ்கீம் அது உங்களுக்கு ஃபஸ்ட்டிலே ஒரு பார் பார்க்க முடியும். அங்கே நியூ போட்டு கவுன்சிலிங் ஸ்கீம் அது வந்திருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது 52 பேஜ் இருக்கிற ஒரு PDF ஃபைல் உங்களால் பார்க்க தெரியும். அந்த PDF ஃபைலு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கையில் ஹார்ட் காப்பியாக வைக்கணும். அது மட்டும் இல்லை, அது வேர்ட் பை வேர்டு, லைன் பை லைனு நல்லா நீங்கள் வாசித்து ஒவ்வொரு விஷயமும் புரியணும். அது புரியாமல் நீங்கள் இந்த ப்ராசஸுக்காக போகக்கூடாது. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தானே யூடியூப் சேனல்ஸில் இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது. அது மேலே நீங்கள் 100% நம்பிக்கை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஒரு 52 பேஜ் மொத்தமாக நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வாசித்து ஒவ்வொரு விஷயமும் புரியணும். நமக்கு தெரியும்ல, மனிதர்கள் யாருமே வாசிக்காதது. நம்ம ஏதாவது பொருள் வாங்கும்போது அதுடன் மேனுவல் கிடைக்கும். பட் இன்னைக்கு வரைக்கும் ஒராள் கூட அந்த மேனுவல் கிளியராக எதுவும் வாசிக்கலா அது நமக்கு தெரியும். அது வாசிக்கிறதுக்கு ஒரு பொறுமை நமக்கு யாருக்குமே இல்லை. பட் இந்த விஷயத்தில் நீங்கள் அப்படி ஆகக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் வேர்ட் பை வேர்டு, லைன் பை லைன் புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் நீங்கள் பொறுமையாக செலவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷனும் கவுன்சிலிங் ப்ராசஸும் கொஞ்சம் ஈஸி ஆகிறதுக்கு அதனாலே உதவியாகும். பென்னு பேப்பர் இல்லாமல் படிப்பு இல்லை, அது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கல. அதே மாதிரி தானே ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் மொத்தமாக நீங்கள் எழுதி வைக்கணும். அதாவது நம்ம லேப்டாப்பு இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி நமது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிற டைமில் அதுக்கு முன்னாடியே நம்ம என்னதெல்லாம் பண்ணணும் அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அது வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் தானே நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண வேண்டியது. ஞாபகம் வச்சுக்கோங்க, October 27 ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னது? MCC வழியாக, ஆல் இந்தியா கோட்டா வழியாக ஏதாவது காலேஜில் நமக்கு அட்மிஷன் தேவைனா அதுக்காக நமது ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக 1000 ரூபீஸ் ஃபீஸ் கட்டணும். ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கிற ஆளுகளாக இருந்தால் 5000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸு கட்டணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிற யாராவது இருந்தால் அவங்க 10000 ரூபீஸ் தானே கட்ட வேண்டியது. இந்த 11000 ரூபீஸ் இல்லை 6000 ரூபீஸ் அது மொத்தமாக MCC வழியாக உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு பிறகு
நமது ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸில் இருந்து அவங்க கம்மி பண்ணுவாங்க. ஓகே, இனி எம்சிசி வழியாக நமக்கு அட்மிஷன் கிடைக்கலனா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக நமக்கு அவங்க திரும்பி கொடுக்குவாங்க. ஒக்டோபர் 27th ஸ்டார்ட் பண்ற இந்த ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் டிசம்பர் 31st வரை 4 கட்டங்களாக நடக்கும். 4 ஃபேஸஸ். ஃபேஸ் 1 ஆயிருந்தாலும் ஃபேஸ் 2 ஆயிருந்தாலும் அதில் மட்டும்தானே நமது தமிழ்நாடு ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 15% ஆல் இந்தியா குவாட்டா சீட்டுக்காக அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் அங்கே எல்லாமே ஏதாவது சீட்டு பேலன்ஸ் இருந்தால் அதுக்காக தானே ஃபேஸ் 3 and ஃபேஸ் 4. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அலாட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது சீட்டு பேலன்ஸ் இருந்தால் அந்த சீட்டு எல்லாமே ஸ்டேட் கவுன்சிலிங்காக அவங்க திரும்பி கொடுக்குவாங்க. டீட்டெயிலான கவுன்சிலிங் ஷெட்யூல் இதே மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலும் நம்ம ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற சைட்டில் இருந்து நமக்கு கிடைக்கும். கவுன்சிலிங் ஷெட்யூலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் டேபிளில் வைக்கலாம், இல்லை சுவரில் ஒட்ட வைக்கலாம். அது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு உதவியாகும். ஒக்டோபர் 27th நம்ம என்னதெல்லாம் பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே கவனிக்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒக்டோபர் 27th ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, நமது டீட்டெயில்ஸ் தானே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. அதாவது ஃபீஸ் கட்டணும். அது மட்டும் இல்லை, நமது பேரு, ஃபாதரோட பேரு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, அதே மாதிரி மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் எல்லாமே கொடுக்கும்போது ஆக்டிவாக இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் தானே கொடுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லை, வரப்போகிற நாள்களில் ஏதாவது மெசேஜஸ் வந்துட்டு இருக்கா அது நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அந்த புது பாஸ்வேர்டும் நமது அப்ளிகேஷன் நம்பர், நீட்டுக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணிய அந்த அப்ளிகேஷன் நம்பர், இது எல்லாமே வச்சு தானே நமக்கு ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணுறதுக்காக தானே ஒக்டோபர் 27th, அது நீங்கள் மறக்காதீங்க. ஓகேவா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. அதனால் நீட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்த அந்த டைமில் நமக்கு கிடைச்ச அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் உங்களுக்கு முன்னாடி போட்டு வச்சு அதில் ஜாகிரதையாக பார்த்து தானே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. அதில் கொடுத்த ஒரு ஸ்பெல்லிங் கூட தப்பாக வரக்கூடாது. அப்படி தப்பு வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகுறதுக்கு அந்த மாதிரி தப்பு எல்லாமே ஒரு காரணமாக, அது வராமல் நீங்கள் ஜாகிரதையாக இருங்க. நீட் அப்ளிகேஷனோட கன்ஃபர்மேஷன் பேஜ் வச்சு அதில் கொடுத்த ஒவ்வொரு தகவலும் தப்பில்லாமல் என்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்க.